الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها خلقا آخر صدق رسول الله صلى الله عليه وسلم علوت அருளாலனும் நிகரத் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெந்தும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான படைப்பினங்களில் அவனுடைய பொதுவான ஒரு வழக்கம் சில படைப்பை விட இன்னும் சிலதை உயர்த்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். நபிமார்களை நாம் எடுத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு மத்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசங்கள் குரானிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் உயர்த்தி இருக்கிறோம், சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அவர்களில் சிலர் அல்லாஹுடன் பேசியவர்களும் இருக்கிறார்கள். ஆக நபிமார்களிலேயும் அவ்வாறுதான், ரசூல்மார்களிலேயும் அவ்வாறுதான். மலக்குமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் கோடிக்கணக்கான மலக்குமார்கள், அவர்களில் சில விசேஷமான மலக்குமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்தால் கண்ணியத்தால் உயர்த்தி இருக்கின்றான். அதே மாதிரி தான் நாம் மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதர்களில் சிலரை விட இன்னும் சிலரை அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். மாணவர்களை விட ஆசிரியர்களுக்கு கண்ணியம், குழந்தைகள் பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்கு கண்ணியம், அதே மாதிரி ஆட்சியாளர்களுக்கு குடிமக்களை விட கண்ணியம், சிறியவர்களை விட பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சிலரை சிலரை விட கண்ணியப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கின்றான். உலகத்தில் யார் உயர்த்தப்பட்டார்களோ, அதாவது யாருக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தானோ, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ, மனிதர்களும் அவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன், அவர்களுடைய அறிவுக்காக அல்லது அவர்களுடைய வயதிற்காக அல்லது அவர்கள் செய்த சிரமங்கள் தியாகங்களுக்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி பெரியவர்களும் சிறியவர்களையும் மதிக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் உலகத்தில் யாரும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய சஹாபாக்களை பல கட்டங்களில் உயர்த்தி இருக்கிறார்கள், அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள், அவர்களில் பலரை புகழ்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் செல்வந்தர்கள், சில நேரங்களில் ஏழைகள்,
இன்றைக்கிற வேலைகளில் பரம ஏழைகள், ஏன் சில நேரங்களில் அடிமைகளே கூட. ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை, ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் பிலாலை பல கட்டங்களில் பாராட்டி புகழ்ந்திருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழால் உள்ளவர்களை பாராட்டியதன் மூலமாக, அவர்களை மதித்ததின் மூலமாக, அவர்களை கண்ணியப்படுத்தியதன் மூலமாக அந்த சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நபி அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு பின்வாங்கவில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், கண்ணியத்தை கொடுத்து தான் கண்ணியத்தை எடுக்க வேண்டும். ஒருவரை மதித்துத்தான் அவர் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். இருந்தாலும் நபி அவர்கள் தன்னுடைய அதிகார தோரணையில சஹாபாக்களுடன் நடந்து கொள்ளல. இன்று நாம் பார்க்கலாம், சில வீடுகளில், சில இடங்களில் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை. ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்குகின்றார், என்னுடைய மகன் நூற்றுக்கு நூறு எனக்கு வழிபடணும், கட்டுப்படணும், நான் போட்ட அந்த கோட்டை தாண்டக்கூடாது, என்னுடைய பேச்சை மீறி அவர் செல்லக்கூடாது என்று பல பெற்றோர்கள் விரும்புவார்கள். மறுமுனையில் சிறுவர்களையும், மறுமுனையில் குழந்தைகளையும் நாம் மதிக்க வேண்டும். அவர்களையும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அதே போன்று கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அவ்வாறு இரண்டு சாராரும் பரஸ்பரம் ஒருவர் ஒருவரை மதித்து, ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டி, அன்பு காட்டினால் பிரச்சனைகள் ரொம்பவும் குறைவாக ஆகிவிடும். பிரச்சனைகள் நாளடைவிலே குறைந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனால் இன்றைய பார்க்கலாம், பல குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கும் மத்தியிலே பிரச்சனை, மகனுக்கும் தந்தைக்கும் மத்தியிலே பிரச்சனை. ஏன் ஏற்படுகின்றது என்றால், சிலவேளை தந்தை, அவர் நூற்றுக்கு நூறு எனக்கு மகனின் மீது அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை செலுத்த போற நேரத்தில் தான் பிரச்சனைகள் வருகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கணவனுக்கு பல வகையான சிறப்புகள், அவர்களுடைய சிறப்புகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குர்ஆனிலேயும் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிப்பார்கள், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிட்ட அதே அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான், அந்த மனைவியரின் மீது சில கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன. மனைவிமார்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் இருப்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆனால் பலர் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்க்குகின்றோம், அதை பற்றி பேசுகின்றோம், ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பேசுவதற்கு பலர் மறந்து விடுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, கணவன் சில நேரங்களில் ஆத்திரம் வரும் பொழுது, அவருக்கு கோபம் வரும் பொழுது, அவர் மனைவியை திட்டுவார், மனைவியை ஏசுவார், மனைவியை பேசுவார். ஆனால் சில நேரங்களில் மனைவி பேசுவதையும் கணவன் கேட்க வேண்டும், அவளுடைய பேச்சுக்கும் காது கொடுக்க வேண்டும். அநேகமான இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான், கணவன் பேசிக்கொண்டே இருப்பார், மனைவி பேசுவதற்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிக பெரும் பெரும் பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக முக்கியம், நாம் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதை போன்று அவர்கள் பேசுவதை நாங்கள் கொஞ்சம் கேட்டாலே பாதி பிரச்சனை குறைந்து விடும். அவங்க சொல்லக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, எங்களை பேச விடுறாங்க இல்ல, எங்களை பேச்சை கேட்கிறாங்க இல்ல, எங்களை வாய்க்கு பூட்டு போட்டுடுறாங்க, ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாயை அடைத்து விடுகிறார்கள். நாம் பார்க்கலாம், ஒரு வாயையும் ரெண்டு காதையும் வைத்ததே என்ன, வாயால கொஞ்சம் பேசுங்க, காதால கூடுதலாக கேளுங்க. ஆனால் இன்று என்ன, நாங்க கேட்கிறது இல்ல, பேசுறது, நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறது, மனைவிக்கு பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை. சில நேரங்களில் மனைவி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எடுப்பதே இல்லை.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி வருகின்றார்கள். குர்பானுடைய மிருகங்களையும் எடுத்து வருகின்றார்கள். இஹ்ராமுடைய ஆடையையும் உடுத்து கிட்டத்தட்ட ஹுதைபியா மக்காவிலிருந்து ஒரு 27 கிலோமீட்டருடைய தூரத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் மக்கத்தை முஷ்ரிக்கீங்கள், இவர்கள் உம்ரா செய்வதற்கு விடல. இந்த வருஷம் நாம் விட மாட்டோம், அடுத்த வருடம் தான் நீங்கள் வர வேண்டும், 3 நாள் தான் மக்காவுக்குள்ளே இருக்க வேண்டும், உங்களுடைய ஆயுதங்களை உரைக்குள்ளே வைத்துக் கொண்டு தான் வர வேண்டும் என்று எக்கச்சக்கமான நிபந்தனைகள் நபி அவர்கள் சஹாபாக்கள் எவ்வளவு கூறுகிறார்கள். பரவாயில்ல, இந்த தடவை நீங்க உங்களோட குர்பான் மிருகங்களை அறுத்து விடுங்க, உங்களோட தலைகளை முட்டை எடுத்துடுங்க, அதற்கு பின்னால ஹராமுடைய ஆடையை கழிந்து விடுங்க. நபி அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் அந்த சஹாபாக்களுடைய ஆர்வ கோளாறு ஆர்வம் இல்ல, எப்படியும் மக்காவுக்கு வந்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கவலை. இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க இல்ல, மிருகங்களை அவர்கள் குர்பான் கொடுக்கிறார்கள் இல்ல, தன்னுடைய தலைமுடிகளை இறக்கி இஹ்ராமுடைய ஆடையை கழிகிறார்கள் இல்ல என்ற அந்த ஒரு வகையான கவலையுடன் தன்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்னும் இதற்கு பின்னால பேசாதீங்க, நீங்க உங்களோட குர்பான அருங்க, நீங்க உங்களோட தலையில் உள்ள முடிய முட்டை போட்டுடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலை முடியை இறக்கியது தான் தாமதம். சஹாபாக்கள் வேகம் வேகமாக ஹதீஸ்ல வருது எந்த அளவுக்கு வேகம், சில சஹாபாக்குடைய தலையில இரத்தம் வரக்கூடிய அளவுக்கு வேகமாக தன்னுடைய முடிகளை களைந்து இஹ்ராமுடைய ஆடைகளை களைந்து விடுகிறார்கள். நான் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய கருத்தை எடுத்தாங்க, தன்னுடைய மனைவி ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருத்தை எடுத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு சாதகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினார். சமூகத்துடைய பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலேயே தன்னுடைய மனைவிட்ட கேட்டார்கள் சொன்னார்கள் என்றால், குடும்ப பிரச்சனையுடைய நேரத்தில் மனைவிட்ட பேசாமல் கேட்காமலா இருந்திருப்பாங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமலாகுவதற்கு சில நேரங்களில் எங்களை அறியாமல் சில தவறுகள், நாங்கள் அதை தவறாக கருதுவதில்லை, நினைப்பதில்லை. ஒரு தன்னுடைய மனைவி தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் மன்னிக்கணும், நலவு செய்யக்கூடிய நேரத்தில் அதை பாராட்ட வேண்டும். ஆனால் அந்த பாராட்டுற தன்மை குறைந்து விட்டது. உலகத்தில் யார் யாரையெல்லாம் பாராட்டுகின்றோம், அடிக்கடி போல பங்கன் நடக்குது, எதற்கு மெடில் கொடுக்கிறாங்க, சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க, அந்த இது அதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பரிசுகள் கொடுக்கிறாங்க பாராட்டுவதற்கு. ஆனால் காலம் எல்லாம் நமக்கு ஹிதுமை செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய மனைவி ஏதாவது நல்லதை செய்தால் அந்த பாராட்டுற தன்மை குறைந்து விடுகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதற்கு பின்னாலும் பாராட்டுவார்கள், அடிக்கடி அவர்கள் செய்த நனவுகளை பற்றி பேசுவார்கள், அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை மன்னிப்பார்கள். நாம் தவறுகளை மன்னிக்கவும் வேண்டும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கம் ஆஃபு அனில் ஹாதின், என்னிடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபி அவர்கள் சொன்னார்கள், தாஃபு அனில் ஹாதின் 70 மர்ரா குல்லயோம், ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைக்காரன 70 தடவை மன்னிங்க. வேலைக்காரனை 70 தடவை மன்னிக்கணும் என்றா எங்களோட லைஃப் பார்ட்னர், எங்களோட வாழ்க்கை துணைவியை எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மனைவியை, மனிதன், ஆணும் மனிதன் தான், பெண்ணும் மனிதன் தான், தவறு செய்யலாம், தவறு நடக்கலாம், எங்களாலும் நடக்கலாம், அவர்களாலும் நடக்கலாம். ஆனால் அந்த தவறை எத்தனை பேர் எத்துணை தடவை நாங்கள் மன்னிக்கின்றோம்? சில பேர் ஒரு ஒன்றை செய்திருப்பார்கள், அவர்கள்ட்ட கேட்டோம் அண்டா, இல்ல நான் செய்யலாண்டா, இல்ல நீங்க தான் செஞ்சீங்க, ஆதாரம் இருக்குது, அவரை கூப்பிடவா, இவரை கூப்பிடவா, இதை நான் அதை உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டவா? மீதான பெரியார்களே, சகோதரர்களே, ஒருவர் ஒரு வேலையை செய்யலான்னு சொன்னா நல்ல பண்பெண்ணா, ஆ ரைட், நீங்க செய்யலையா, சரி மறந்து ரோம் விட்டுடுவோம்,
போவோம். இன்னைக்கு வார பிரச்சனைகளில் அநேகமான பிரச்சனை என்ன, அவர் செய்யலன்றாரு, நாம் நீங்க செஞ்சோம் நீங்க செஞ்சீங்க என்று வாதிடுகின்றோம். அதன் மூலமாக இத்தனையோ பொய்கள் அங்கே உருவாக காரணம். ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர். முஸ்லிம் லபார ரிவாயத், அவர்கள் பார்க்குகின்றார்கள் ஒரு தடவை ஒருவர் திருடுகின்றார். ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த திருடியவரை பார்த்து சொன்னார், சரத்த நீங்க திருடிட்டீங்க. அவர் சொல்றார், இல்ல நான் திருடல்ல. ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பண்பை பாருங்கள். சொன்னார்கள், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, என்னை படைத்த வணங்கப்படுவதற்கு வேறு ஒருவனும் இல்லாத அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஆமந்து பில்லாஹி வகத்தப்து நஃப்ஸி, நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், நான் என்ன பொய்யாக்கிட்டேன் என்ற கண் பிழையா பார்த்திருக்கும் போல. நீங்க திருடல்ல சொல்றீங்க, என்னுடைய கண் அது தவறா பார்த்திருக்கிறது போல, என்னுடைய கண் தான் பிழை செய்து விட்டதே தவிர நீங்க பிழை செய்யல. நபியுடைய பண்பை பாருங்க, சாதாரணமான ஒருவர் அவர் திருடல்ல கூறுகின்றார், உடனடியாக சொன்னார், அப்ப நான் தவறு செஞ்சிட்டேன் போல, என்னுடைய கண் தவறாக பிழையை பார்த்திருப்பதை போல என்று ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம், சில வேளங்களில் முன்னப்பின் குற்றங்கள் நடக்கலாம், அவைகளை நாங்கள் மன்னிப்பதோடு எங்க மூலமாக தவறு நடந்தா நாங்க நினைக்கிறோம் நாங்க மன்னிப்பு கேட்கவே மாட்டோம். சில நேரங்களில் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா டிவோர்ஸ் ஆகாது, பரவாயில்லை நான் டிவோர்ஸ் ஆனாலும் சரி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி மற்றவர்கள் தன்னுடைய தவறைக்காக மன்னிப்பு கேட்கிறாங்களோ அதே மாதிரி ஏன் நாங்கள் நம்முடைய மனைவிமார்கிட்ட மன்னிப்பு கேட்க இயலாது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எத்தனை பேருட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? வாகனத்தில் போறோம், எங்கேயாவது பொது இடங்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டேஷன்ல, ஸ்கூல்ல, ஹாஸ்பிட்டல்ல நடந்தா சாரி சாரி, எத்தனை தடவை ஒரு நாளைக்கு யார் யாருக்கோ எவ்வளவருக்கோ சாரி கூறுகின்றோம்? ஏன் காலம் எல்லாம் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய எங்கட மனைவிக்கு ஒரு சாரி ஒன்று செய்யலாதா? என்னால ஒரு தவறு நடந்துருச்சு, என்னால ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, இது நீங்க மன்னிச்சுக்கோங்க. சரி, நேரா கேட்பதற்குத்தான் ஒரு வகையான கௌரவ பிரச்சனை. எத்தனை விஷயங்களுக்கு நாங்க எஸ்எம்எஸ் அனுப்புகின்றோம், எப்பயாவது வெளியில வந்து சாரி நான் வீட்டில் உங்கள்ட்ட இப்படி பேசிட்டேன், உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, எத்தனை பேர் சொல்லுகின்றார்கள்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் மன்னிக்கவும் வேண்டும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நம்ம தவறுகள் நடந்தால் நாமும் அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும். உஹதில சஹாபாக்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களுக்காக நபி அவர்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள். அதாவது விரிவாக பேச நேரம் இல்லை. உஹதில சில சஹாபாக்கள் தவறு செய்கிறார்கள், அந்த தவறுக்காக அல்லாஹ் நபியிடத்தில் கூடுகின்றான், நீங்க வஸ்தக்ஃபிருலஹு, அந்த சகாபாக்களுக்காக நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க. தவறு செய்தது சகாபாக்கள், ஆனால் மன்னிப்பு கேட்கும்படி நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நலவுகள் நடக்கும் பொழுது பாராட்டுவோம், தவறுகள் நடக்கும் பொழுது கண்டும் காணாமலும் இருப்போம், அவைகளை பற்றி அடிக்கடி பேசாமல் இருப்போம். சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், 10 வருடங்களுக்கு முன்னால செய்த தவறை இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போது செஞ்ச ஒரு தவறை யாராவது இப்ப சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக சிரமமாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பல தடவைகள் அந்த தவறை சொல்லி சொல்லி அந்த பெண்ணை கொல்லாமல் கொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல கன்சுல் உம்மால் அவருக்குரிய ரிவாயத், ஒருவருடைய மகள் அந்த பெண்மணி ஜினா செய்து விடுகின்றார், ஜினாவுக்குரிய தண்டனையும் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த பெண்ணுடைய தந்தை வந்து அமீருல் முஃமினீன் அவர்கள்ட்ட, என்னுடைய மனைவிக்கு இப்பொழுது திருமண பேச்சு நடக்குது, அதனால கடந்த காலத்தில் நடந்த தவறை சொல்லித்தானே நான் திருமணம் பேசணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உன் மனைவியை பத்தினி என்று சொல்லி நீங்க திருமணம் பேசுங்க,
ஏனோட மனைவிக்கு ஹத்தடிச்சாச்சு, அவர் தோப்பா செய்தாச்சு, அதனால உங்களோட மனைவியை ஒரு பத்தினியை முடித்து கொடுப்பதை போன்று முடித்துக் கொடுங்கள். இதற்கு பின்னால உங்களோட மகள், மனைவி அல்ல உங்களோட மகளை, நீங்க யார்கிட்டயாவது கடந்த காலத்தில் செய்த தவறுகளை சொன்னீங்கண்டா, நீங்க மௌத்தாகிற வரைக்கும் அடிக்கடி பார்க்கக்கூடிய அடையாளம் இருக்கக்கூடிய அளவுல நான் தண்டனை தருவேன் என்றார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வீடுகளிலேயும் நடக்கிறது, பாடசாலைகளிலேயும் நடக்கிறது, சில மதரசாக்களிலேயும் நடக்குகின்றது. ஒரு மாணவன், படிக்கிற மாணவன், ஓதுற மாணவன் எப்பயாவது ஒன்று செய்திருப்பான். அவர் படித்து முடிக்கிற வரைக்கும் அவருடைய தவறு, அவர் ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த தவறு. ஏன் சில ஒரு மாதம் கூட இருக்காது, நம்முடைய கொழும்புலத்தான் படிக்கிற ஒரு மாணவி மேல் மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்ய முயன்ற அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஏதோ கிளாஸ்ல சின்ன ஒரு திருட்டு போக ஒரு ஆசிரியரோ ஆசிரியையோ அந்த பிள்ளைக்கு நீங்க திருடினீங்கன்னு கேட்டதுனால அந்த பெண் தற்கொலை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் சிறுவர்கள் பொதுவாக சின்ன விஷயத்தை கூட அதை பெரிய சீரியஸாக எடுப்பார்கள்? அதே மாதிரி தன் பெண்மணிகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால முந்தி செய்த ஆரம்பத்தில் செய்த பல வருடங்களுக்கு முன்னால நான் அந்த தவறுகளை நாங்கள் அடிக்கடி பேசறல்ல, அந்த தவறுகளை மறைப்போம், அந்த குற்றங்களை மறைப்போம், அவர்கள் செய்த நலவுகளை பேசுவோம், அவர்கள் செய்த நல்ல வேலைகளை பேசுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம் நம்முடைய இல்லற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் தான், அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக, ரொம்ப இன்பமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான குடும்பமாக அந்த குடும்பங்கள் மாறிவிடும். சில நேரங்களில் நம்முடைய பிடிவாதம், நான் ஆண்களை மட்டும் சொல்லல, சில நேரங்களில் பெண்கள்கிட்டையும் பிடிவாதம் இருக்குது. அவர்களும் சில வேளை தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டார்கள், அவர்களும் பிடிவாதமாக இருப்பார்கள். இருந்தாலும் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை போன்று, அவர்கள் சொல்லி தந்ததை போன்று நல்லவைகளை பார்ப்போம், நல்லவைகளை பேசுவோம், நல்லவைகளை நாங்க அடிக்கடி பகிர்ந்து கொள்வோம். கெட்டவைகளை பேசறல்ல, தவறுகளை பேச மாட்டோம், தவறுகளை பற்றி அடிக்கடி சர்ச்சைகளில் ஈடுபட மாட்டோம். மனைவிமார்களாக இருக்கலாம், வீட்டுள்ள நமக்கு கீழ் உள்ளவர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு வாப்பாவுடைய வாயால ஒரே ஒரு கட்டத்தில் கூட என்னுடைய மகன் நல்ல புள்ளன்னு சொல்ல மாட்டார். எப்ப பார்த்தாலும் ஏசிக் கொண்டிருப்பார், எப்ப பார்த்தாலும் திட்டிக் கொண்டிருப்பார், அவன் செய்த தவறுகளை பற்றி மாத்திரம் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார். அதன் மூலம் அந்த குழந்தைக்கு பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு, அந்த இரக்கம் காலப்போக்கில் குறைந்து அவர் எதிர்காலத்தில் வாப்பாவுடைய மிகப்பெரிய விரோதியாக மாறிவிடுவார். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபீரத்தில் 10 வருடம் ஹிஜ்ரத் செய்தாங்க. ஒரே ஒரு தடவை கூட அனஸ் ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்டதும் இல்ல, அனஸ் நான் செய்ய சொன்னதை ஏன் செய்யலான்னு கேட்டதும் இல்ல. ஒரு ஊழியர்கிட்ட, ஒரு ஹாதிம்கிட்ட, ஒரு வேலைக்காரர்கிட்ட நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்றால், பெற்றோர்கள் குழந்தைகள் எப்படி நடக்கணும், கணவன்மார்கள் மனைவிமார்களிடம் எவ்வாறு நடக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எவ்வாறு நடக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பெண்ணிலே குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி நபி அவர்களும் நபி தோழர்களும் வாழ்ந்த மாதிரி நாங்க வாழ்ந்தோம் என்றா, எங்கட சமூக வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும், நம்முடைய ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கையும் இன்பமாக அமையும். அந்த அடிப்படையில நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குகளை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாங்குகளை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாங்குகளை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குகளை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நீ விரும்புகின்ற மாதிரி உலகத்துடைய வாழ்வை அமைத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக.